ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக போன்பே, கூகுள் பே, பேடிஎம், பீம் ஆப், இந்த மாதிரி ஆப் எல்லாம் உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய பணம், எல்லா பணமும் வந்து திருடு போவதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத இப்ப ஆர்பிஐ தலைப்புல இருந்து ஒரு அலர்ட்ஸ் வந்து எல்லா பேங்குக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். நம்மளுடைய பணம் வந்து எப்படி திருடு போகும் அப்படிங்கிற முழு விவரங்களும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பணத்தை வந்து எப்படி சேஃபா வச்சுக்கலாம் அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம். சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க, அதை பத்தி டீட்டெயில் தான் இந்த வீடியோல பாப்போம். அதாவது இன்னைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மணி டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு யாருமே வந்து மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் வந்து அதிக அளவுல யூஸ் பண்றது இல்ல. இப்படி நம்ம யூபிஐ பேமெண்ட் ஆன கூகுள் பே, போன்பே, பேடிஎம், பீம் இந்த மாதிரி ஆப் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சு பேமெண்ட்டை வந்து பே பண்றோம். அது மூலம் மணி டிரான்சாக்ஷன் வந்து பண்றோம். இப்ப பண்ணக்கூடிய ஆப்ல இருந்து எப்படி நம்மளுடைய மணியை வந்து திருடப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த யூபிஐ பேமெண்ட் ஆப் மூலமாக எந்த வித திருட்டும் நடக்காது. ஆனா இந்த ஆப்பை தவிர்த்து வேற ஏதாவது ஆப் உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அந்த ஆப் மூலமா திருடப்படலாம் அப்படிங்கிற தகவல் தான் ஆர்பிஐல இருந்து ஒரு அலர்ட்ஸ் வந்து போயிருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப எனி டெஸ்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து உங்க மொபைல இன்ஸ்டால் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த ஆப்ல சில அலோ ஆப்ஷன் எல்லாம் கேட்கும். அந்த ஆப்புக்கு என்ன தேவையான விஷயத்த மட்டும் அலோ பண்ணணுமோ அதை மட்டும்தான் அலோ பண்ணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல என்ன அலோ ஆப்ஷன் எல்லாம் கேக்குது அப்படிங்கறத யாருமே பாக்காம அது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி அலோவ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மொபைல்ல வந்து அலோவ் பண்ணது மூலம் அந்த மொபைலுடைய இருக்கக்கூடிய ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து போயிருது. அந்த நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏதாவது யூபிஐ பேமெண்ட் மூலமாக நம்ம வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்ல நம்ம எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்டுடைய முழு தொகையும் வந்து அந்த நிறுவனம் வந்து திருடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதா இப்ப ஆர்பிஐ தலைவர் வந்து ஒரு அலர்ட்ஸ் வந்து எல்லா பேங்க்குக்கும் வந்து போயிருக்குது. சோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து மொபைல் பேங்கிங் ஆப் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் மூலம் மணி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இதை தவிர்த்து நிறைய ஆப்பை வந்து நம்ம மொபைல இன்ஸ்டால் பண்றோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணும் போது எல்லாமே வந்து எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கறதா இப்ப ஆர்பிஐ தரப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ ஏதாவது ஆப்பை வந்து உங்க மொபைல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஆப்புக்கு நீங்க அலோ ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்புக்கு வந்து இதெல்லாம் அலோ ஆப்ஷன் வந்து கொடுக்கலாமா, இது வந்து இந்த ஆப்புக்கு வந்து தேவையா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நீங்க அலோ ஆப்ஷன் கொடுங்க. அப்படி மேக்சிமம் வந்து அலோவ் பண்றது தேவையில்லை அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அதை அலோவ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி டவுட்டா இருக்கக்கூடிய ஆப்பை வந்து பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கறதா இப்ப ஆர்பிஐ தரப்பு வந்து சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். நீங்க யூபிஐ பேமெண்ட் மூலமா மணி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி இன்னொரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படிங்கறதா நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்மளுடைய பணத்தை வந்து எப்படி சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா அதனுடைய அபிஷியல் வெப்சைட்ல அவங்க வந்து ஆப்போடைய லிங்க் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி அபிஷியல் வெப்சைட்ல கூட நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேற தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து எந்த ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பணம் வந்து திருடு போவதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த சில ஆட்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஆட்ஸ் வரக்கூடிய ஆப்பை வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லும். சோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப் கூட பிளே ஸ்டோருக்கு டைரக்டா போகுதா இல்ல வேற எதுக்கா போகுதா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். நம்மளுடைய மணியை வந்து நம்ம வந்து எப்படி சேஃபா வச்சுக்கணுமோ அது மூடி நம்மளுடைய மொபைல் எவ்வளவு சேஃபா வச்சிருக்கோமோ அது போலதான் நம்மளுடைய பணமும் வந்து சேஃபா இருக்கும். சோ அதனால கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படிங்கறதா என்னோட தரப்பு வந்து சொல்றேன். சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் மூலமா மணி டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இது போல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஓட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.